ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாம் அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது பிரேக்ஃபாஸ்ட் ஆர் டின்னர் ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது புரோட்டா. அதுக்கு வந்து 1/2 kg மைதா எடுத்திருக்கேன். டூ டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த புரோட்டாக்கு வந்து நம்ம எக்லாம் வந்து ஆட் பண்ண போகிறது இல்லை. அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். 1/2 teaspoon பேக்கிங் சோடா, அதுக்கப்புறம் சால்ட். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வாட்டர் ஆட் பண்ணி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணலாம். கவுண்டர் டாப்பில் போட்டு நல்லா சாஃப்டாக மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். நல்லா இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை ஒரு 1 hour ரெஸ்ட் கொடுத்துடலாம். அதுக்கு மேலேயும் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வச்சிடணும் 1 hour. இப்போ நல்லா பொங்கி வந்தாச்சு. இப்போ நம்ம எடுத்து நம்ம போல் போட்டுடலாம். எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு நம்ம வந்து உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே நம்ம ஆயில் அப்ளை பண்ணிடலாம். ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம உடனே வீசிற வண்டி தான், அதை வந்து வைக்கணும்னு தேவையில்லை.
கவுண்டர் டாப்பில் போட்டு நம்ம இப்போ வீச ஆரம்பிக்கலாம். நம்ம கையால் பரத்தி விட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம மெதுவாக வீசணும். வீச தெரியலைனாலும் பிரச்சனை இல்லை, சப்பாத்தி ரோலர் வச்சே நல்லா பரத்தி விட்டுட்டா அது நல்லா பெருசாக வரும். ஏன்னா நமக்கு மைதானால் நமக்கு பரத்துனா நல்ல பெருசாக நமக்கு வரும். இது வந்து ஹோல் கடந்தாலும் பிரச்சனை இல்லை, எவ்வளோ நம்மளால் விரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு விரிச்சிட்டு மேலே கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து ரோல் பண்ணிடலாம். இதே போல் ரோல் பண்ணி எடுக்கணும். இப்போ எல்லாம் நம்ம ரோல் பண்ணி எடுத்தாச்சு, அதுக்கு மேலேயும் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி வச்சிடலாம். மறுபடியும் ரோல் பண்ணி வச்சதை நம்ம பரத்தணும். இந்த மாதிரி சப்பாத்தி ரோலர் வச்சும் பரத்தலாம், கை வச்சும் பரத்தலாம். ஆனால் சப்பாத்தி ரோலரை விட கை வச்சு பரத்தது ரொம்ப ஈஸி. ரெண்டு டைப்புமே நான் காட்டியிருக்கேன். கை வச்சு இதே மாதிரி ஈஸியாக பரத்தி எடுத்துடலாம். இதே போல் எல்லாத்தையும் பரத்திட்டு நம்ம இரும்பு சட்டியில் போட்டு சுட்டு எடுத்துட வேண்டிதான். ஈஸியாகிட்டு நம்ம இப்போது எக் இல்லாமல் நம்ம செய்துட்டோம், பேக்கிங் சோடா மட்டும்தான் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் ரொம்ப நம்ம ஆயில் ஊற்றலை, கொஞ்சம் தான் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம சுட்டு எடுத்துடலாம். இரும்பு சட்டியில் ஃபஸ்ட்டு போட்டுட்டு நம்ம கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு திருப்பி திருப்பி போட்டு சுட்டு எடுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம அதை அடிக்கணும். சுட்டு எடுத்துட்டு ஒரு நாலஞ்சு எண்ணெய் சேர்ந்தப்புறம் கொஞ்சம் அடித்தா தான் அது நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணியாச்சு, சாஃப்டான புரோட்டா இப்போ நமக்கு ரெடி ஆகிட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறொரு ரெசிபியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.